ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 9th பார்ட்டாக பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் வந்து ரூமிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வூ மூணு பேரும் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது ஹீரோவோட அம்மா இன்னும் 30 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பேன். அவ்வளோதான், ஊ உடனே பதறி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, நான் வேறு எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆடிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்றுமே பேசாமல் கூலாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஊக்கிட்ட போறவதான் போகிறேன், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போவேங்கிறா. இவங்களோட ஃபேமிலியிலேயே டிசிஷன் எடுக்கிறவங்க அவங்க தான். நீ மொத்தம் மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது, உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க பொண்ணா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மூணாவது, அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் பர்சன், அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணம் கூட ஆகாமல் ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு அடக்கமான பொண்ணும் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட, கல்யாணம் பண்ணிக்காமல் இப்போ இவனோடு இருந்துட்டுருக்கம்மா. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்லி அட்வைஸை கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அம்மா வந்து நிற்கிறாங்க. ஓ நடுங்கிட்டே, இவ தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ண ஹீரோ, இவ தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட இன்ட்ரோ பண்ணுறான். பார்த்து ஒரு முறை மறிச்சிட்டு, வா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வந்து உட்காந்ததும், டாங் சூ கொஞ்சம் ஃப்ரூட்டை கொண்டு வந்து வைக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவள் கொண்டு வரதில் அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. வாவோ நீ சேர்ந்து சாப்பிடுவீமான்னு சொல்லி ஊவை கூப்பிட்டுருக்காங்க. உங்க குடும்ப விஷயத்துல நாத்துல ஏற்கூடாது சாமி, அதுக்கு என் அம்மா கையில கால விழுந்தாவது அவங்க வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லி ஓடிய போயிட்டா. இப்ப அம்மா நம்ம ஹீரோயின் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, உனக்கு யார் இதை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, டக்குன்னு அந்த பிரேஸ்லெட்டை பிடுங்கி டேபிள் மேல வச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் நேரம் அம்மாவை மீட் பண்ணி, உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் போல, அதனால இதை நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி நீட்டா. இப்ப கட் பண்ண நேரம் அசிஸ்டன்ட் கிட்டதான் வந்திருக்கா. ஹீரோ ஒரு சிங்கிள் பேரண்ட் சன் தானே, அப்படி இருக்கும்போது அம்மா மேல ரொம்ப பாசமா தானே இருப்பாங்க பசங்க, ஆனா ரெண்டு பேரும் என் நல்லா கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆக்சுவலா அம்மா ஒரு பெயிண்டர் லவ் பண்ணாங்க, ஆனா அவரோ ரொம்ப கஷ்டப்படுறவரு, ரிச் எல்லாம் கிடையாது, இவங்களோ ஹாங் ஃபு குரூப்போட மக, சோ யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனாலும் எல்லாரும் எதிர்த்து அவரை கல்யாணம் பண்ணி ஹீரோவையும் பெத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. ஹீரோ கூட அதிகமா பேசுறதே கிடையாது, ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம இப்படி எதிர்க்க கூடாது, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு பிளான போடுறாங்க. அடுத்த நாள் அம்மாவையும் ஹீரோவையும் ஒன்னா ஆபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே லிப்ட்ல ஒன்னாவும் நிக்கிறாங்க. அப்ப டக்குனு லிப்ட் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் இவங்க பிளான் தான். அப்போ அம்மாவுக்கு ஏதோ ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும் போல, அதனால அவங்களுக்கு சுத்தமா பிரீத் பண்ணவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப இவன் டக்குன்னு அம்மாவோட பேக்கை கொட்டி அதுல இருந்து அந்த மருந்து எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா தான் அம்மாவே நார்மல் ஆகுறாங்க. சோ இப்ப நடந்தது அம்மாவும் நினைச்சு பார்த்துட்டு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீ என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்லி பேச, இப்போ ஹீரோவுக்கு அம்மாவோட பேக்கில் இருந்து பிரேஸ்லெட் கிடைக்குது. அது நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டா இல்லையா, இது அவ தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலா. மா இது அப்பா உங்களுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்ணி இதை டிசைன் பண்ணி உங்களுக்காக கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் அவளுக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சேன், ஏன்னா நானும் அவ்வளோ லவ் பண்ணுறா அவளை அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்போ மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்பா கூட அப்போது இந்த பிரேஸ்லெட்டை தான் டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இதை நினச்சி பார்த்துட்டே, இந்த உலகத்திலேயே தான் பெத்த மக மேலேயே அன்பில்லாம இருக்கிற ஒரே அம்மா நானா தான் இருப்பேன், உன் அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என்னால உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல, ஏன்னா நீ பண்ற எல்லா விஷயமே உன் அப்பா போலவே இருந்தது, ஒவ்வொரு விஷயமும் அவரை மாதிரியே நீ பண்ண, நடந்துக்கிறது பேசுறது சிரிக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே அவரை மாதிரி இருக்கிறதால உன்னை பார்க்கும் போதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உன்னை விட்டு நான் தூரமா போயிட்டேன், ஆனா இப்பதான் புரியுது நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட அப்படின்னு சொல்ல, மா அந்த டைம்ல நீங்க எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டீங்க அப்படின்னு சொல்றான். டக்குனு லிப்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் அப்படியே வெளியே வர, நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கும்போது இவங்க ஃபேமிலியா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ, அந்த வீடியோஸ் எல்லாம் இவங்க கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு, இதை பிளே பண்றதே இவங்க மூணு பேரும் தான். சோ இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் அம்மாவுக்கு ஆறுதலாம் கையப்பிடிக்கிறான். எப்படியோ இவங்க மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன கூப்பிட்டுருக்காங்க, இந்தா இந்த பிரேஸ்லெட்டை நீ தானே எனக்கு கொடுத்த, இது உன்கிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தப்பா புரிஞ்சுக்காத, அவசரப்பட்டு முடிவு பண்ணாத, இன்னும் நான் உன்ன அக்செப்ட் பண்ணல சரியா அப்படின்னு தான் சொல்றாங்க. நானும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அம்மாவை மீட் பண்ண, டாங்ஸோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறான். பட் அம்மா அதை பத்தி பேசவே விரும்பல, அவங்க புது ப்ராஜெக்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதுல நம்ம ஹீரோயின் இன்னொரு பையனோட க்ளோஸா இருக்க மாதிரி வருது. இப்போ அதை பார்த்ததும் நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் காட்டுறான். இதுவா, இது ஒரு இவெண்ட்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க, ஆனா மூணே பேர் தான் இருந்தோம், அப்போ நான் கோட் போடாம போயிட்டேன்னு சொல்லி அவ தான் எனக்கு இந்த கோட்டை போட்டு விட்டாருன்னு சொல்றா. ஒரு ஈவெண்ட்டுக்கு போறவன் கோட் இல்லாம தான் போவியா, அதுவும் என்கிட்ட சொல்லாம போயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட, என்ன நீங்க இதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு
ஆயிட்டா. இப்ப இவளை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டை கிளீன் பண்றான், பாத்திரத்தை கழுவுறான், எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின்க்கு ஆச்சரியமா இருக்கு. கடைசியில நான் சமைச்சதுன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ செஞ்ச ஃபுட் எல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. ஹீரோயினும் நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் பரவாயில்ல என்ன கோபப்பட்டாலும் என்ன விட்டு போகாம இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஊவ காட்ட அவ மேனேஜரோட உட்காந்துட்டு இருக்கா. அங்க இன்னொருத்த வரான், இவன் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட கசின். அவ வந்ததும் நம்ம ஹீரோயினை பத்தியே தான் கேட்டுட்டு இருக்கான். நான் தான் சொல்றேன்ல அவளுக்கு உடம்பு சரியில்ல, அவளால வர முடியாது. இப்ப உங்களுக்கு என்ன, நான் ட்ரிங்க் பண்ணணும் தானே, உங்க கூட கம்பெனிக்கு ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணணும், நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டா. கடைசியில போதையில அவளே நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி விட்டுட்டா. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரோட பிளான் தான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமே நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நம்ம ஊவ தேடி வந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு. கரெக்டா ஹீரோவும் கால் பண்ணி லொகேஷனை கேட்டு வாங்கிட்டான். அந்த கசினையும் மேனேஜரையும் தாண்டிதான் நம்ம ஹீரோயின் ஊ கிட்ட போறா. அவ ஃபுல்லா மட்டையை கிடக்கா, இன்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்ண கரெக்டா அந்த மேனேஜர் உள்ள பூந்துட்டான். டக்குன்னு கதவி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் எல்லாம் பண்ணிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு போட்டு தனிக்குள்ள தூக்கி வீசிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு புது ப்ராஜெக்ட் அம்மா சொன்னாங்கல்ல, சோ அந்த ப்ராஜெக்ட்காக போர்ட் மீட்டிங் நடக்குது. சோ அதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இன்னும் அந்த மேனேஜர் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வேணும்னே நம்ம ஹீரோவை லேட் பண்ண வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னுமே ஹீரோ வரல. அவர் வரதுக்கு லேட் ஆகுமான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்ண, ஏன் நீங்க அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் நியூஸை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கசின் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி தான் தப்பா போட்டிருக்காங்க. டைம் என்டர்டைன்மெண்டோட சிஇஓ ஒரு மேனேஜரை தனிக்குள்ள தள்ளிவிட்டு அடிச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக இவங்க எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே நம்ம ஹீரோவும் இந்த மீட்டிங்க்கு வரல இல்லையா. சோ இந்த மீட்டிங் அடுத்த நாள் வச்சுக்கலாம்னு அம்மா சொல்ல, இல்ல இல்ல நானே அந்த புது ப்ராஜெக்ட்கான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவனே பெரிய இவனாட்டம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோவும் உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க, அவனுக்கு பணம் தான் முக்கியம், சோ அதை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இப்ப எழுந்து வர கரெக்டா அசிஸ்டன்ட் காரோட வரான். இப்ப எல்லாரும் கிளம்பி நேரம் ஆபீஸ்க்கு வர மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோமா சொல்லிட்டு போறாங்க. சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த கசின் நம்ம ஹீரோயினை வச்சு ஹீரோவுக்கு ட்ராப் போட்டிருக்கான். அந்த ட்ராப்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டாரு. சோ இது எல்லாமே என்னாலதான் நடக்குது, நான் இவர் விட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட் அங்கேயே கழட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ணா மூணு பேரும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இப்படி ஹீரோ விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாம் வருது. அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த மெங்மெங்கோ கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப கரெக்டா கிளாத்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் அதை வந்து பாருங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினும் ஊ கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அவளோட போனை வச்சுட்டு போக அந்த போனை மெங்மெங்க எடுத்து இது மாதிரி ஒரு ஹோட்டல்ல நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிருக்கான்னு நினைச்சு அதே மாதிரி அவ சொன்ன ஹோட்டல்ல அங்க வந்து உட்காந்து அங்க இருக்க ஃபுட்டை எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். அதுல ஃபுல்லா ஏதோ கலக்கி வச்சிருப்பா போல, அதை குடிச்சதும் நம்ம ஹீரோக்கு போதையாயிடுச்சு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அசிஸ்டன்ட் வந்து, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மீட் பண்றதுக்காக தானே ஹோட்டலுக்கு போனாரு, ஐயோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வர்றது அந்த மெங்மெங் தான். ஹீரோவோ ஃபுல் போதையில தான் இருக்கா, அவளை எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும் அவ கேக்குற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவை போட்டு செடியூஸ் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஓட ட்ரை பண்றான். அப்பவும் ஹீரோவை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்கங்க டிரெஸ் எல்லாம் கிடக்கு, ஏதோ சவுண்ட் வருது. வந்து பார்த்தா நம்ம மெங்மெங்க ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் போதை தெளியறதுக்காக ஷவர்ல நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோட்ட வந்ததும் ஹீரோயின் ஹக் தான் பண்றா. நான் உங்களை நம்புறேன், நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட மேனேஜரை தான் மீட் பண்றான். ஹீரோயின் கூட வச்சிருக்க அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா இவன் காசுக்காக என்ன வேணா பண்றான். இவன் கிட்ட நம்ம ஹீரோயின் இருக்கிறது டேஞ்சர் தானே, அதனால கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி கேட்க, அதுக்கு நீங்க உங்களோட கம்பெனி ஷேர் எல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்களோட லவ்வுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் அம்மாவும் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயின் நேரம் வந்ததும் ஒரு அடியதான் போடுறா. எதுக்காக இப்படி பண்ணீங்க, அவன் கிட்ட இருந்து வரணும்னு தான் நான் நினைச்சேன், அதுக்காக உங்க கம்பெனி கொடுக்கணும்னு நான் சொல்லலையே. அடுத்த நாள்
போர்ட் மீட்டிங் நடக்குது, நம்ம ஹீரோ அவனோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான் இல்லையா, அதனால அவர் இனிமேல் சிஇஓவா இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க. இது பத்தாதுன்னு அந்த கசின் கிட்ட தான் அந்த மெங்மெங்கோட அசிஸ்டன்ட் கொடுத்துட்டான். சோ இப்போ அந்த வீடியோவும் ஓட அவ்வளவுதான், ஹீரோ இனிமேல் சிஇஓவா இருக்கவே கூடாது, அவர் இருந்தா இந்த கம்பெனியை ஓடாதுங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வர ஹீரோ வீட்டுல இல்ல, எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தங்கியிருந்தா இல்லையா, அந்த வீட்டை கூட ஹீரோ வாங்கியிருப்பான் இல்லையா, இப்ப அவனுக்குன்னு இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான். சோ அந்த வீட்டுல இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டான். என்னடா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி உட்காந்து பாத்துட்டு இருக்க அப்போ அந்த நியூஸ் வருது. இப்படி என்ன வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து பார்த்தா ஹீரோட கால் மட்டும் தெரியுது தொங்கிட்டு இருக்கான். போச்சு போச்சு இப்படியா நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை புடிச்சு கத்திட்டு இருக்க மேல பார்த்தா அவன் எலிக்கு பயந்து மேல தொங்கிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு நடந்ததெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் வெளியே காமிச்சுக்கல, சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு புரியுது. அதனால நம்ம ஹீரோயினும் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போக அசிஸ்டண்டா நம்ம ஊ வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த மேனேஜர் கிட்ட இருந்து இவ்வளவு அவளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான். சோ வேலை இல்லைன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிட்டா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் போட்டோ ஷூட் நடக்குது, அவளும் அசிஸ்டண்டா ஜாலியா தான் இருக்கா. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கை கோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிற எவிடன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கு, பாரு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டு வரான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக மூணு நாள் வெளியே போறா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட வீட்டுல தானே ஹீரோயின் இருக்கா, எப்படியும் காசு கொடுத்தா வாங்க மாட்டான், அதனால இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரெண்ட், சோ இந்த பணத்தை நீங்க வேணும்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுத்துட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோ பார்ட் டைம் ஜாபா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. உட்காருங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியே பண்ணிட்டு இருக்க. நீ திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன் சொல்லி கேட்க, நீ டாங்ஸோட பிரேக்அப் பண்ணுன்னு சொல்றாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது, நாளைக்கு இதோட ஃபைனல் பார்ட் வந்துடும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.